துலாம் ராசி. பம்பு, வழக்கு, நீதி, நேர்மை, அந்த பொய், பித்தலாட்டம் எதுவுமே பிடிக்காது உங்களுக்கு, எதுவுமே பிடிக்காது. உண்மையை பேசுறியா வா, ஒழுங்கா இருக்கிறியா வா, நல்ல நல்ல தெளிவாக இருந்து என்னோட சேர்ந்து ஒத்துழைக்கிறியா வா. இதுதான் இவங்க கேட்குற கேள்வி. கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, நல்லா அருமையாக பேசுவாங்க, தெளிவு குருவின் திருவேணி காணல்கள் மாதிரி நல்லா பேசுவாங்க. பேச்சுக்கு குறைச்சல் இருக்கிற துலாம் ராசிக்காரங்களும் ரொம்ப நைஸாக பேசுவாங்க, வசீகரத்தன்மையான பேச்சு. ஏ சுக்குரன், சுக்குரன் அதனால் வசீகரத்தன்மான பேச்சு, அங்கே வசீகரத்தன்மான பேச்சு இருக்கும். வசீகரத்தன்மான பேச்சு இருந்து ஆகணும். நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள், நீதிக்கு கட்டு, நீதி நேர்மைக்கு அப்பாற்பட்டவர்கள், நீதிக்கு நேர்மைக்கும் பயப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர். அதனால தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். என்ன யுகம் மாறினாலும் ஜட்ஜு மாறுமா? மாறாதில்ல. ஆக இந்த ராகு இது பயிற்சியோடு இந்த மாதத்தில் இவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11 இருக்கிறான் பார். உங்கள் ராசி நல்லா, உங்களுடைய ராசிநாதன் மிக அற்புதமாக இருந்து வேலை செய்யும். அதனால் எந்ததையும் பற்றி நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு 1, 2 கேது வேறு உங்களுக்கு பார்த்தா ராகு கேது, உங்கள் ராசிக்கு ராகு கேது வேறு போயிருக்காரு. அப்போ ராகு கேது வேறு உங்களுக்கு கேது வேறு 2 இருக்காரு. அப்போ ராசிக்கு 2 இருக்கும்போது நிச்சயமாக நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு விவசாயத்தை நல்லா பண்ணுங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்டதை நல்லா பண்ணுங்கள். ஆடை உயர்ந்த ஜவுளி, ஆடை உயர்ந்த ஜவுளி, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் அத்தனைக்கும் சொந்தக்காரர், பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் அத்தனைக்கும் சொந்தக்காரர். நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ராசி 2 உரியவன், தனத்துக்கு உரியவன் உங்கள் ராசியில் இருக்கிறான். கொஞ்சம் அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கும். லவ் மேரேஜுக்கு வேண்டிய லவ் மேரேஜெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டியது நேரமெல்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சி பெரியவர்களுடைய சம்மதத்தோடு செஞ்சுக்கோங்க, பெரியவருடைய சம்மதத்தோடு செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா பெரியவங்க என்ன நீங்கள் இஷ்டப்பட்டு விரும்பினாலும் பெரியவாளுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் இருந்தால் அந்த தடையை நீக்கி கொடுக்கும், அந்த தடையை நீக்கி கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர், சிரஞ்சீவி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. சனீஸ்வரர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. ராகு ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சுவாதி, ஒரு முறையாவது திருவானைக்கால் இருக்கிற ஜம்பு அகிலாண்டேஸ்வரி சமேத, அகிலாண்டிய சமேத ஜம்புலிங்கேஸ்வரர் ஒரு தடவை உச்சிக்கால பூஜை போய் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய தேவியோட உடனுறை, தேவியோட சமேதரோடு இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய வழிபாடை நல்லா பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு சுவாதி நட்சத்திரனைக்கு தான் கும்பாஷ்டம் பண்ணியிருக்காங்க, சுவாதி நட்சத்திரனுக்கு தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கும் திருவானக்கல் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கும் மிகப்பெரிய லிங்க் இருக்குது. அப்படியே மாணிக்க விநாயகர் இருக்கார், மட்டுவார் குழலி சமேதர் இருக்கக்கூடிய நன்றுடைய யானை தீயதில்லானை நரைவில்லேறு ஒன்றுடைய யானை உமையிறு பாகமுடைய யானை சென்றடையாத திருவுடைய யானை சிராப்பிள்ளை குன்றுடனே கூறு என் உள்ளம் குளிருமே எடுத்துனே சொல்லிட்டார் பாருங்க. நன்றுடைய யானை அவன் என்னைக்குமே நல்லவன் தான், கெட்டவன் கிடையாது, அவன் என்னைக்கு நல்லவன் தான். அதனால தான் நன்றுடைய யானை, அதுக்கடுத்து தான் அவருக்கு கெட்டதும் தெரியாது தீயதில்லாத தேது நன்றுடைய யானை தீயதில் ஆணை. அவனுக்கு நல்லது தவிர வேறு எதுவும் தெரியாது. அடியார்களுக்கு என்ன செய்யணும் செய்யணும்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அவர் தான். அதனால் அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல.